கலிகால கம்பன் என்று அழைக்கப்படுவர் யார் என்று கேட்டால் திருச்சிராப்புரம் மீனாசுந்தரம் பிள்ளை அவர்கள். ஏன்னா கவி சக்கரவர்த்தி கம்பர் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவருக்கு பிறகு அதிகமான நூல்களை எழுதிய ஒரு பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால் நம்முடைய திருச்சிராப்புரம் மீனாசுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு தான் உண்டு. திருச்சிராப்புரம்னா எந்த ஊர்? ஒன்றும் இல்லைங்க, திருச்சி தான். சிராப்பள்ளி குன்றுடையான் அப்படின்னு ஞானசம்பந்தர் பாடக்கூடிய ஊர் தான் அந்த திருச்சி. இந்த திருச்சியினுடைய பழைய பேர் திருச்சிராப்புரம். இது பக்கத்தில் எண்ணையூருங்கிற ஒரு கிராமத்தில் சிதம்பரம் பிள்ளை அன்னத்தாச்சியினுடைய குமாரராக பிறந்தவர் தான், 1815 பிறந்தவர் தான் நம்முடைய திருச்சிராப்புரம் மீனாசுந்தரம் பிள்ளை அவர்கள். இவரை சொல்கிறதுக்கு முதல்ல இவருடைய மாணவரை சொன்னால் நமக்கு தெரியும். நான் எப்படி அப்படி சொல்லக்கூடாது தான் இருந்தாலும், உவே சாமிநாதையர் அவர்கள் நம்ம கேள்விப்படுறோம், தமிழ் தாத்தா. அவர் தமிழ் படிக்க காரணமாக இருந்தவர் நம்முடைய மீனாசுந்தரம் பிள்ளை அவர்கள். இவர் அங்கே இளம் வயதில் இவர் எப்படி படாத பாடுபட்டு எப்படி சிரமப்பட்டு கல்வி கற்றார் அப்படிங்கிறத நான் படித்து பார்த்து ரொம்ப அப்படியே கண் கலங்கியிருக்கேன். இவருடைய வரலாற்றை ரெண்டு பாகமாக எழுதியிருக்காரு இவருடைய மாணவராகி உவே சாமிநாதையர். அதில் ஒரு செய்தி பாருங்கள், இவர் உள்ளூர் பள்ளிக்கூடத்து வாத்தியார்கிட்ட படிக்கிறார். படித்து பிடித்த பிறகு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடம் தான் தெரியும். அதில் யாப்பிலக்கணம் படிக்கணும்னு இவருக்கு ஆசை. அணி இலக்கணம் யாப்பிலக்கணம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அணி இலக்கணம் யாப்பிலக்கணம் படிக்கணும்னு ஆசை. உள்ளூர் இருக்க வாத்தியார்கள்லாம் எங்களுக்கு முடிஞ்சு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுத்தோம்யா, அதுக்கு மேலே தெரியாது அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த ஊருக்கு ஒரு சன்னியாசி ஒருத்தர் வந்திருக்கார். அப்போ அந்த காலத்தில் என்ன பச்சை பண்ணாங்கன்னா அன்னக்காவடியும் அங்கே இருக்குது. அன்னக்காவடினா என்னென்னா, இந்த உலக்க மாதிரி ஒன்று இருக்கும், அதில் பக்கம் ரெண்டு பக்கம் தராசு மாதிரி இருக்கும், அதில் பானை வச்சு இந்த பக்கம் இருந்த ஒரு பானை இந்த பக்கம் ஒரு பானை தோளில் வச்சு விபூதி பூசி வருவாங்க. அன்னக்காவடி தர்மந்தாயி அப்படிம்பாங்க. வள்ளலார் பாட்டு பாடுவாங்க, தாய்மான சுவாமியுடைய பாட்டு பாடுவாங்க, அருணகிரிநாதருடைய பாட்டு பாடுவாங்க. அவர் அணி இலக்கணம் யாப்பிலக்கணத்தில் பெரியும் புலவரான். இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டார் நம்ம சிறு வயதில் இருந்த மீனாசுந்தரம் பிள்ளை அவர்கள். அவர் என்ன பண்ணாரா, அவர்கிட்ட போய் அவர் ஓய்வாக இருக்க போய் பார்த்து வணக்கம் சொல்லி, ஐயா எனக்கு நீங்கள் இந்த அணி இலக்கணம் சொல்லித்தரணும். உடனே அவர் சொன்னார், நானே ஒரு சன்னியாச்சி, எனக்கு நீ என்ன பணம் தருவ? இவர் சொன்னார், நான் ஏழை வெட்டு பிள்ளை ஐயா, எனக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லை, நான் எப்படி உங்களுக்கு நான் பணம் கொடுக்க முடியும்? அப்படியா, சரி எனக்கு சாப்பாடாவது உன்னால் போட முடியுமா? அதுவும் முடியாது. அப்போ என்ன செய்யலாம்? அப்போ அந்த சன்னியாசி ஒரு யோசனை சொன்னாராம், ஒன்று செய், நான் உனக்கு சொல்லித்தரேன். நீ என்னுடைய அன்னக்காவடி இருக்கு இல்லையா, இந்த இப்போ இதை நீ தோளில் தூக்கிக்கோ, தூக்கிக்கிட்டு என் கூடவே வா, நான் உனக்கு இலக்கணம் சொல்லிக்கிட்டே வர்றேன். இவர் சற்றும் தயங்காதுங்க, அந்த பிச்சை பாத்திரத்தை தன்னுடைய தோளில் வச்சுக்கிட்டு ஆசிரியரோடையே போவாராம். அந்த சன்னியாசியோடையே போகிற வீடுகளில் அவர் நின்று பாட்டு பாடி அந்த பிச்சை கேட்பாராம், அதை வாங்கி அவர் போட்டுட்டு போவாராம். இப்படி அதை அவர் ஒரு ஏறத்தாழ ஒரு மாதம் அந்த ஊரை பூரா சுற்றி அவர் கிளம்புறதுக்குள்ளே அதை படிச்சுக்கிட்டாராம். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னா அதுக்கு எடுத்துக்காட்டியவர் தாங்க. பின்னாடி திருவாவூர்தரை ஆதித்தனுடைய ஆதிநகர்த்தர் மேலகரம் சுப்பிரமணிய தேசிகர், அவர் இவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்தார். அந்த ஆதீனத்தினுடைய மகாவித்வான் பட்டம் பெற்றவர் இவர் தான். அதை காட்டிலும் மயிலாடுதுறைங்கிற மாயபுரத்தில் இவர் தன் இடத்துல தனக்கு ஏற்பட்ட சிரமம் மற்ற பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக அவரே என்ன பண்ணார்னா, உணவு கொடுத்து கல்வி கொடுத்து பிள்ளைகளை படிக்க வச்சார். அப்படி படிக்க வந்தவர் தாங்க நம்முடைய உத்தமதானபுரம் வெங்கட்ராமன் சாமிதான் சொல்லக்கூடிய உவேசா அவர்கள். 6 ஆண்டு காலம் அவர்கிட்ட படித்தார். அவர்கிட்ட படித்தார்னு சொல்லக்கூடாதுங்க, அவருடைய வாழ்ந்தார். ஐயா அவர்கள், ஐயா அவர்கள்னா அவரை பற்றி சொல்வார். அவருக்கு மேலே அந்த வார்த்தைக்கு மேலே ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார். அவர் எவ்வளவு நூல்கள் எழுதியிருக்காரு 19ஆம் நூற்றாண்டில் அதிகமாக எழுதப்பட்டது என்னென்னா, சிற்றிலக்கியங்கள், அதாவது தலபுராணங்கள், பிள்ளைத்தமிழ், அந்தாதி, உலா, தூது, கலம்பகம் என்று அத்தனையும் அந்தந்த ஊர்களில் போய் பாடியிருக்க பெருமை இவருக்கு தான் உண்டு. அதே மாதிரி நம்முடைய முதல் நாவலை எழுதிய பிரதாமுதலி அஸ்திரத்தை எழுதிய முன்சிப் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் இவருடைய நெருங்கிய நண்பர். இவரிடத்தில் படித்தவர்கள் வந்து பெரும்பெரும் கவிஞர்கள் எல்லாம் இவர்கிட்ட படித்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் காவடி சிந்து பாடிய சென்னிக்குளம் அண்ணாமலை ரெட்டியார் வந்து இவர்கிட்ட கொஞ்ச காலம் படித்தார் அப்படிம்பாங்க. இவர் பாடாத துறை இல்லைங்க. அதுலேயும் குறிப்பாக பிள்ளைத்தமிழில்
சேக்கிழார் புராணம் பாடியிருக்கிறார் பாருங்கள், சேக்கிழார் பிள்ளை தமிழ், பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ அப்படின்னு அவரை பற்றி சொல்கிறாங்கன்னா அதுக்கான காரணம் அதுதாங்க. 1000க்கும் மேற்பட்ட நூல்கள், நான் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் அரசஞ்சன்மார் பற்றி ஆய்வு பண்ணும்போது சௌந்தரவள்ளி என்கின்ற ஒரு பேராசிரியை, அவர்கள் பட்டிமன்றங்களால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க மகாவித்வான் மீனாசுந்தரம் பிள்ளை அவர்களுடைய அந்த நூல்களை ஆராய்ச்சி பண்ணி தாங்க பட்டம் பெற்றாங்க. இத்தனை பேரும் பெருமையும் உடைய அவர் எத்தனையோ நூல்களை இயற்றியிருக்கிறார். எழுத முடியாதான், அவர் சொல்கிற வேகத்துக்கு எழுத முடியாதான், அப்படிப்பட்ட திறமையும் தகுதியும் உடையவருங்க. அவர் வந்து 1876 தன்னுடைய 61வது வயதில் மறைந்து போனார். இன்றைக்கு 1000 நூல்கள் அச்சேறி இருந்தாலும் கூட எத்தனையோ நூல்கள் வந்து கிடைக்காமல் போயிட்டு, சமீபத்தில் நாகப்பட்டினத்துக்கு நான் பேச போயிருந்தப்போ அங்கே இருக்க கோயிலுக்கு போயிருந்தேன், இந்த கோயில் மகத்வான் மீனசுந்தரம் பிள்ளை அவர்களால் பாடப்பட்ட தலபுராணத்தை உடையதுன்னாங்க. திருநாகை காரோண புராணம் அப்படின்னு அதில் உண்டு, அப்படியான ஒரு பெருமை உண்டு என்று சொன்னால் அந்த பெருமை மகாவித்வான் மீனாசுந்தரம் பிள்ளை அவர்களைத்தான் சாரும். அவர்களை போன்றவர்களுடைய பெருமைகளை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வரும் தலைமுறைக்கு சொல்ல வேண்டும். அத்தகைய பெருமை மிகுந்த அந்த கவியரசரை கவி சக்கரவர்த்தி நாம் எப்போதும் நினைவு கொள்வோம். அவருடைய மாணவர்கள் மூலமாக நாம் அவருடைய வரலாற்றை தெரிந்து கொள்கிறோம். அந்த வரலாற்றை தந்தவர் உவேசா அவர்கள். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.